மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கல ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ ஃபேன்ஸ் அதாவது பார்த்தா உங்களை நாமன்ற ஒரு விஷயம் நம்ம என்றைக்குமே நினச்சிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்தோம்னா அப்டேட்லாம் நிறையா இருந்துகிட்ருக்கு. நான் எப்போ வீடியோ போட்டாலுமே பார்த்தா தனுஷனா ஃபேன்ஸ்லாம் பார்த்தா எங்கிட்ட என்ன கேட்டுருக்கிறீங்கன்னு பார்த்தா, ப்ரோ எங்களுக்கு பட்டாசு ரிலீஸ் ஆகிட்டு அஃபீஷியலாக சொல்லுங்கள் ப்ரோ, நீங்கள் டிசம்பர் இதுதான் தேதி ரிலீஸ் ஆகும்னு சொல்கிறீங்க, இல்லைனா போங்க பிப்ரவரி ரிலீஸ் ஆகுது சம்மர் ரிலீஸ் ஆகும் எக்ஸ்ட்ரா டேட் சொல்லிகிட்டே இருக்கேன், ஆனால் கன்ஃபார்மாக ஒரு டேட் சொல்லுங்கள் ப்ரோ, நீங்கள் கேட்டுகிட்டே தான் இருந்தீங்க. ஆனால் இப்போ பார்த்தோம்னா படத்தோட தரப்புலேருந்தே பார்த்தா ஒரு அஃபிஷியல் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ கூடிய பார்த்தா இதுக்கான அப்டேட் சொல்லிடுவாங்க. ஆனால் என்ன ஜனவரி 15 தேதி பட்டாசு ரிலீஸ் பண்ணுறாங்க நேற்றே சொல்லியிருந்தேன் பூமி படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா பூமி படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த டைட்டிலுக்கு தகுந்த மாதிரியே பார்த்தா அந்த ஃபர்ஸ்ட் லுக் உண்மையிலுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் அந்த ஃபர்ஸ்ட் லுக்கை பார்த்தோன்னே பார்த்தா உங்களுக்கு நிறைய பேருக்கு தோணும், என்னப்பா இது பாகுபலியமாக இருக்குது, இது கேஜ் எஃப் மாதிரி இருக்குது, நிறைய பேர் கேட்பீங்க. இருந்தாலுமே கூட லட்சுமணன் பார்த்தோன்னா உனக்கு முழுக்க ஒரு கண்டென்ட்டை வச்சு மெயினாக பார்த்தா நம்ம ஜெயம் ரவி பண்ண கதை கேட்டு அவரோட கதையெல்லாம் பார்த்தா ரொம்ப ரொம்ப சமூகத்துக்கு ஒரு அக்கறைக்கூடிய ஒரு அழகான ஒரு படமாக தான் கொடுப்பாரு. இந்த படம் பார்த்தோன்னா ஒரு அழகான ஒரு விஷயத்தை தான் சொல்கிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தா அந்த படத்தோட இந்த படத்தோட கம்பேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் படம் கண்டிப்பாக அப்படி இருக்காது. இந்த படத்துக்காரர் இமான நேரம் இசையமைக்கிறாரு. ஸோ சொல்லிக்கணும், ஜெயம் ரவி பண்ணாத ஹிட்டு தான்ப்பா, அந்த மாதிரி படத்தோட கதை இருக்காது, இந்த படத்தோட கதையெல்லாம் இருக்காது, முழுக்க முழுக்க ஒரு தரமான ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கதையாக தான் இருக்குன்னு ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு நம்பிக்கை கூடிய ஒரு நாயனாக இன்றைக்கி ஜெயம் ரவி வளம் வந்திருக்கிறாரு. இருக்கிறேன் இதே மாதிரி நிறுத்தான சினிமாஸ் வேணால் நீங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இன்றைக்கி நான் ஒரு வீடியோ இன்றைக்கி வீடியோ முடிக்கிறேன். ஸோ நாளைக்கு பார்த்தீங்கன்னா வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிலிருந்து வரைபெறுவது உங்களில் ஒருவன் கனகராஜ்.